ஸ்டோரிஸ் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 35. போன எபிசோடில் சொன்ன மாதிரி ஆதிமூலத்தை தன்னுடைய வீட்டிலேயே யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழும்படி சொல்லிவிட்டு வேதாளத்தின் முதுகின் மேல் ஏறி மலை வனம் வனாந்திரம் ஆகியவற்றைச் சுற்றி தங்கமாபுரியை தேடினான் விக்ரமாதித்தன். அப்படி பறந்து செல்லும்போது நிசப்தமான ஒரு காட்டில் ஒரு விசித்திரமான காட்சியை கண்டான். அது என்னவென்று வேதாளத்திடம் கேட்டான். அதற்கு வேதாளமும் பின்வருமாறு கூறியது. அந்த காட்டில் 7 ரிஷிகள் வசிக்கின்றனர். அவர்கள் தங்கள் பசியை போக்கிக் கொள்ள ஒரு விசித்திரமான முறையை வகுத்து வைத்திருந்தனர். ஒரு கொப்பரையில் நெய்யை கொதிக்க வைத்து அந்த ரிஷிகள் 7 பேரில் ஒருவர் அதில் குதித்து விடுவார். மீதமுள்ள 6 முனிவர்களும் பக்கத்தில் உள்ள தடாகத்திற்கு சென்று குளித்துவிட்டு பூஜைகளை முடித்துவிட்டு திரும்பி வருவர். திரும்பி வந்த 6 பேரும் அக்னிகுண்டத்தில் வெந்து கொண்டிருக்கும் ரிஷியின் உடலை எடுத்து 7 இலைகளில் பரிமாறுவர். பிறகு கொப்பரையை 3 முறை சுற்றி வந்து சில மந்திரங்களை ஜெபித்து இறந்து போன முனிவரின் பெயரை சத்தமாக கூறி அழைப்பர். மறுவினாடியே தன் பழைய தேகம் அழிந்து போன ரிஷி புதிய தேகம் எடுத்து உயிருடன் கொப்பரையிலிருந்து வெளியில் வருவார். பின்னர் 7 பேரும் ஏற்கனவே 7 இலைகளில் பரிமாறப்பட்டிருக்கும் தசையை உண்டு பசியாறுவர். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முனிவராக கணக்கு வைத்து கொண்டு இந்த செயலை நாள் தவறாமல் செய்து வருகின்றனர் என்று கூறி முடித்தது வேதாளம். உடனே விக்ரமாதித்தன் மனதில் ஒரு திட்டம் எழுந்தது. வேதாளத்துடன் பூமியில் இறங்கி நெய்க்கொப்பரைக்கு அருகில் சென்ற அவன் இன்று ஒரு முனிவருக்கு பதிலாக தன் தசையை அந்த முனிவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து தங்கமாபுரியை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணி வேதாளத்திடமும் கூறிவிட்டு நெய்க்கொப்பரைக்குள் குதித்து விட்டான். இதை பார்த்து அங்கு நின்றிருந்த ரிஷி திகைத்து போனார். மற்ற 6 ரிஷிகளும் தடாகத்திலிருந்து திரும்பி வந்து அந்த ரிஷி கொப்பரைக்குள் இன்னும் விழாததைக் கண்டு கோபமடைந்து சாபம் கொடுக்க தயாரானார்கள். அதற்குள் அந்த 7வது ரிஷி அவர்களை தடுத்து நிறுத்தி தனக்கு பதிலாக இன்னொருவன் நெய்க்கொப்பரைக்குள் குதித்த விஷயத்தை சொன்னார். அவர்களும் தங்கள் ஞான திருஷ்டியால் குதித்தது விக்ரமாதித்தன் என்று தெரிந்து கொண்டு 8 இலைகளில் தசையை பரிமாறிவிட்டு விக்ரமாதித்தனையும் உயிர்ப்பித்து எழுப்பினார்கள். மிகவும் மனம் குளிர்ந்த 7 ரிஷிகளும் விக்ரமாதித்தனுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டனர். தங்கமாபுரி பட்டினத்தை பற்றிய தகவல் ஏதேனும் தெரிந்தால் சொல்லும்படி கேட்டான் விக்ரமாதித்தன். அவர்களுக்கு அதை பற்றிய விவரம் தெரியாததால் அங்கிருந்து 200 மைல் தொலைவில் யோகி ஒருவர் இருப்பதாகவும் அவர் அவனுக்கு உதவி செய்வார் என்றும் கூறி அனுப்பினர். விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மீதேறி 200 மைல் தூரத்தை கடந்து அந்த யோகியின் இருப்பிடத்தை அடைந்தான். அவருக்கும் தங்கமாபுரியை பற்றி தெரியவில்லை. ஆனால் உபாயம் ஒன்று கூறினார். அங்கிருந்து 600 மைல் தூரத்தில் விஞ்சைத்தீவு என்று ஒரு தீவு உள்ளது. அந்த தீவில் ஆகாயத்தை தொடும் அளவிற்கு உயரமான பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றன. அவை தினமும் 1000 மைல் தூரம் சென்று இறை தேடிவிட்டு அந்த மரத்திற்கே மாலையில் திரும்ப வந்துவிடும். அந்த பறவைகளுக்கு தெரியாத இடம் என்று எதுவுமே இல்லை. நீ அந்த மரத்திற்கு சென்று மறைந்திருந்து அவற்றின் பேச்சை கேட்டால் உனக்கு தங்கமாபுரியை பற்றிய தகவல் நிச்சயமாக தெரிய வரும் என்று அந்த யோகி கூறினார். யோகி கூறியபடியே விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மீதேறி அந்த ஆலமரம் இருக்கின்ற இடத்தை அடைந்தான். அங்கு இறந்து கிடந்த ஒரு வண்டின் உடலுக்குள் தன் ஆத்மாவை புகுத்தி கொண்ட விக்ரமாதித்தன் வேதாளத்திடம் தனது உடலை ஓரிடத்தில் ஒளித்து வைத்து பத்திரமாக பாதுகாக்கச் சொன்னான். அப்போது மாலை நேரம் ஆகிவிட்டதால் பறவைகள் தங்கள் கூட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தன. திரும்பி வந்த பறவைகள் தமக்குள் ஏதேதோ பேசின. இதுவரை விக்ரமாதித்தனுக்கு தேவையான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. எல்லா பறவைகளும் தூங்க ஆரம்பித்தன. கடைசியில் 2 பறவை கூட்டங்கள் மட்டும் மறுநாள் எந்த தேசத்திற்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பேசுவதை விக்ரமாதித்தன் கவனித்தான். அவற்றின் பேச்சை உற்று கேட்டபோது ஒரு பறவை மறுநாள் தங்கமாபுரிக்கு செல்லலாம் என்று கூறியது. விக்ரமாதித்தன் காதுகளில் அது விழுந்தது. உடனே விக்ரமாதித்தன் அந்த பறவையின் இறக்கையில் ரகசியமாக வண்டு ரூபத்தில் ஒட்டிக்கொண்டு மறுநாள் அதிகாலை அந்த பறவை கூட்டத்தோடு சென்று தங்கமாபுரியை அடைந்தான். அங்கு சென்றதும் வேதாளத்திடம் தன்னுடைய சரீரத்தை கொண்டு வரச் சொல்லி வண்டின் உடலுக்குள்ளிருந்து தன் உடலுக்குள் புகுந்து விக்ரமாதித்தனாக மாறி தங்கமாபுரியை சுற்றி வந்தான். தேவலோகம் போல காட்சியளித்த அந்த பட்டணத்தை பார்த்து திகைத்து போன அவன் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கல்லாக மாறி நிற்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். அது ஏதாவது ஒரு முனிவரின் சாபமாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்தான். இவ்வாறு அந்நகரை சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது
ஒரு இளம்பெண் தெய்வ குதிரை ஒன்றில் வந்து அந்த நகரில் உள்ள சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வணங்கிவிட்டு பின்னர் நகரின் அரண்மனையை ஒருமுறை சுற்றி வந்து பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்திவிட்டு பின் திரும்பிச் சென்றாள். விக்ரமாதித்தன் அவளிடம் பேச முயற்சித்த போது அவள் அங்கிருந்து மறைந்து விட்டாள். எல்லா தகவல்களையும் சேகரித்து கொண்ட விக்ரமாதித்தன் நேராக பிரதிஷ்டைபுரிக்குச் சென்று ஆதிமூலத்தை ரகசியமாக சந்தித்து அவனிடம் தான் கண்ட வினோதங்களை விலாவாரியாக விளக்கிவிட்டு வேதாளத்துடன் உஜ்ஜயினிக்கு திரும்பினான். அது நாள் வரை வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்த ஆதிமூலம் இளவரசி சஞ்சீவி மடந்தையின் முன்னால் போய் தான் தங்கமாபுரியை தரிசித்து விட்டு வந்ததாகவும் தங்கமாபுரி ஜீவசஞ்சாரமற்ற நகரம் என்றும் மேலும் விக்ரமாதித்தன் கூறி சென்ற எல்லா விவரங்களையும் தானே நேரில் போய் பார்த்த மாதிரி கன கச்சிதமாக பேசாமடந்தையிடம் கூறி முடித்தான். சஞ்சீவி மடந்தை மிகவும் சந்தோஷமடைந்து ஆதிமூலமே தன் பூர்வ ஜென்ம புருஷன் என்பதை புரிந்து கொண்டு அவனுக்கு மாலை சூட்டி அவனை கணவனாக ஏற்றுக்கொண்டாள். பின் தந்தையான சர்க்குணராஜனை அழைத்து தன் பூர்வ ஜென்ம வரலாறு முழுவதையும் கூறிவிட்டு தன் தாய் தந்தையிடம் விடை பெற்று கொண்டு தன் கணவனுடன் தங்கமாபுரிக்கு புறப்பட்டாள். தங்கமாபுரியை அவர்கள் அடைந்ததும் இப்பிறவியில் அவர்கள் கொண்டிருந்த உடல் உருவம் மறைந்து பூர்வ ஜென்ம வடிவம் பெற்றார்கள். சஞ்சீவி மடந்தை சொர்ணகாந்த ரூபியாகவும் ஆதிமூலம் தங்கேஸ்வரனாகவும் மாறினார்கள். அவர்கள் அப்படி மாறியதும் விஸ்வாமித்திரரின் சாபத்தின்படி கல்லாய் மாறியிருந்த மக்கள் எல்லோரும் சாப விமோசனம் பெற்று உயிர் கொண்டு வந்தார்கள். நிர்மூலமாகியிருந்த அந்த நகரம் மீண்டும் இயங்க ஆரம்பித்தது. சொர்ணகாந்த ரூபியும் தங்கேஸ்வரனும் சீரும் சிறப்புமாக மக்களை ஆண்டு நீண்டகாலம் வாழ்ந்து வந்தார்கள். இவ்வாறு கதை கூறி முடித்த கனகாபிஷேகவல்லி பதுமை போஜராஜனை நோக்கி, அரசனே, தனக்கு எந்த லாபமும் இல்லாவிட்டாலும் பிறர் கேட்டு வந்த உதவியை செய்து முடித்த விக்ரமாதித்த மகாராஜாவைப் போல குணம் உன்னிடம் இருக்குமானால் நீ தொடர்ந்து படிகளின் மேல் ஏறிச் செல்லலாம் என்று கூறியது. அப்போது சூரியன் மறைந்து விடவே இனி அடுத்த நாள் வந்து படியில் ஏறலாம் என்று முடிவு செய்து போஜராஜன் தன் அந்தப்புறத்திற்கு சென்றான். மறுநாள் 11 காலை என்ன நடந்தது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.